ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ராதிகா அவர்கள், சகோதரி ராதிகா, அவருடைய நண்பர் எஸ் வி சேகர் அவர்கள், நானும் எல்லாருமே வந்து இப்போ ஆதரவு தெரிவிச்சோம் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ். எதுக்குன்னா அவர் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே செய்யலை. விஷால் அவர்கள் அங்கே போய் சிக்கிக்கிட்டு எதுக்கு மாட்டிக்கிட்டு, நேரத்தில் அவர் ஒரு வேட்பாளராக இருந்தால் எஸ் வி சேகர் சொன்னதை போல் தலைவாணர்கள் ரங்கம்லாம் ஒரு கவர்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட இடங்கள், ஒரு வேட்பாளருக்கு தரக்கூடாது. வேட்பாளருக்கு தந்து அங்கே அவர் வந்து நல்லது செய்கிறேன்னு ஏதோ செய்கிறேங்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணவும் கூடாது. ஆனால் அதில் அவர் சொல்லியிருக்காரு 60 வயசுக்கு மேலப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய, நானாக உண்மையிலே பெருமைப்பட்டு அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம், அதை அந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ அவர் அங்கே வேட்பாளராக இருக்கிறதுனால அப்படி அவர் சொல்லவும் முடியாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நல்லபடியாக இருந்தாருன்னா அவருக்கு ஏக சப்போர்ட் இருக்கும். இப்போ அவர் பண்ணுறது வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை இவர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பணம் கொடுத்துருக்கலாம், அவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அது ஒரு கடனுக்கு உதவியாக இருந்திருக்கும், அதுவே இருந்தாலும் அவர் வந்து இந்த வேட்பாளராக திடீர்னு அவர் போகிறது வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் மொத்தமாக நம்பி ஓட்டு போட்ட ஒரு அந்த 400 பேருக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு போகிறார். எதிர்த்து ஓட்டு போட்ட 700 பேருக்கும் துரோகம் செஞ்சுட்டு போகிறார் தான் அர்த்தமாக. ஏன்னா இந்த இடத்தையும் சரியாக பண்ணல, நடிகர் சங்கத்தில் கூட அவர் சரியாக ஒர்க் பண்ணலை. அவர் ஆஃப்கோர்ஸ் செயலாளர் அங்கே, அதனால் அவர் தலைவர் மேலே பழிய போட்டு கூட சொல்லலாம். அதனால் நான் நடிகர் சங்கத்தை பேசாமல் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு சொல்கிறேன், தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் முதல்ல இந்த இடத்த மாற்றினதே தப்பு. ஏன்னா இங்கே தான் எல்லார் பில்டிங் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, மரக்கட்டை வியாபாரம் செய்கிறவங்கள போய் பாருங்கள், என்கே அக்மெண்ட் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவர் கூட எங்கே வச்சுருக்காருன்னா அந்த டிம்பர் ஷாப் ஏரியாவில் தான் வச்சுருக்காரு கடையை. அப்படி இருந்தால் தான் நல்லது. நகைக்கடை பாருங்கள், ஒரே தெருவில் இருக்குது, துணிக்கடை ஒரு தெருவில் இருக்குது. இப்படி ஒரு ஏரியாவில் போனால் எல்லாமே கிடைக்குன்றதுனால தான் வராங்க. அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் ஆகிய நாங்கள் சேம்பர்லேயும் மெம்பராக இருக்கேன், இங்கே வருவேன், ஏதாவது சின்ன பிரச்சனை சேம்பரில் இருந்தால் பக்கத்தில் இருந்து போய் பார்த்துக்குவேன். இதுக்கு அவர் இடம் மாற்றினதே தப்பு. நலிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எவ்வளோ தூரம் அவர் செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட நான் வந்தேன், வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வாங்கிட்டு போனேன், ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை நாங்கள் செய்யவில்லையான்னு சொல்ல முடியாது. அது முதல்ல இந்த தானசார் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் விஷயம்லாம். ஏன்னா இப்போ வந்து அரசாங்கத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து பாதிக்கப்படுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து இண்டிபெண்ட்டாக நிற்கிற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய அது எனக்கு தெரியல, யாருடைய பின்பலமும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், முதல்ல டெஸ்டிங் வந்து எலியில் தான் செய்வாங்க, மருந்து புது மருந்து கண்டுபிடிப்பாங்க, செத்து போதா உயிரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செத்து போயிடுச்சுன்னா அந்த மருந்து வேணான்னு மாற்றுவாங்க, அது அங்கே சாத்தியம், இங்கே அது சாத்தியம் இல்லை. இல்லைம்மா, அவரே சொல்லியிருக்காருமா, நடிகர் சங்கத்தில் அவர் நின்று வரும்போது என்ன சொன்னார், ராதா ரவி சரத்குமார்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், ஏன் நிற்கணும்னு கேட்டார். இப்போ அவரே போய் நிற்கிறாரு ஒரு வேட்பாளராக. அவர் சொன்னது எப்பயுமே அவர் செஞ்சதே கிடையாது, எல்லாமே சொன்னார். ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு, இந்த கட்டடத்தை கட்டி எழுப்பினா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு, அதை மட்டும்தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சரியான அந்த ராசி பிள்ளைகள் எதுவும் ஒத்து வரல போல இருக்கு, ஜாதக பொருத்தம் வரல போல இருக்கு, அதனால் நிறுத்தி வச்சிருக்கு. இது என்னங்க வளர்ச்சி, சினிமா காரனுக்கு எது வளர்ச்சி, ரிலீஸ் ஆகிற 6 படமும் 100 நாள் ஓடினதாங்க வளர்ச்சி. இதில் என்ன வளர்ச்சி இருக்குது, எடுத்து அத்தனை பேரும் க்ளோஸ், எந்த படம் ஓடிச்சு அது சொல்லுங்கள் முதல்ல. புரட்சி தலைவருக்கு அத்தனை படம் ஓடிச்சு, நடிகத்தலத்துக்கு அத்தனை படம் ஓடிச்சு, ஜெமினி கணேசன் சாருக்கு அத்தனை படம் ஓடிச்சு, விஜயகாந்துக்கு ஓடிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா? பிரபுக்கு ஓடிச்சு எல்லா படமும், கார்த்திக் சாருக்கு ஓடிச்சு, அதை தான் சொல்லணுமே ஒழிய, அதுதான் வளர்ச்சி. இது போய் என்னத்த வளர்ச்சி இருக்குது? இப்போ நான் என் வாய்க்கு நான் 43 வருஷமாக சினிமாவில் இருந்துட்டுருக்கேன், அது வளர்ச்சி. நான் பெருமையாக சொல்கிறேன், ஏன்னா உண்மையை சொல்கிறவன் அதனால் எடுத்தறிஞ்சு பேசுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர். அது யாரையாவது குத்துனா நான் என்ன செய்ய முடியும்? வளர்ச்சி என்பது அப்படி இல்லைங்க, அது நல்ல வளர்ச்சி. நீங்கள் சொல்கிற அவருடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் பயப்படுறேன், அவர் வளர்ச்சி அவருக்கு உண்மை வளர்ச்சியே வரலையே. ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நடிகர் சங்கத்துலேயும் இந்த செயலாளராகவும் தலைவராக வந்து என்ன பெரிய வளர்ச்சி இது? இது நான் ஐநா சபையா இது அதெல்லாம் கிடையாது.
இங்கே இருக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்கு அவர் நல்லது செய்கிறதுக்கு நல்லது செஞ்சார்னா அவருக்கும் நல்லது, எல்லா குடும்பமும் அவரை வாழ்த்தும், எல்லா குடும்பமும் நடுத்தரில் விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணுறாரு. நான் சொல்கிறது வாபஸ் வாங்கணும்னு இவங்க சொல்கிற கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன். ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறாங்களே, அவங்க சொல்கிறபடி அவர் வாபஸ் வாங்கினா நல்லது தானே, இவ்வளோ பேர் மதிக்கிறாருனாவது அர்த்தமாகுமே. அவர் நின்று அங்கே தோற்று அப்புறமா வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படியும் மேடையில் அவர் சொல்லும் போது நான் நல்லது செய்வேன் எல்லாரும் விடைன்னு சொல்லணும். அது திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி டிடி தினம் சரி யார் நிற்கிறவங்க பிஜேபி சரி எல்லாரையும் சொல்கிறார் அவர், நீங்கள்லாம் நல்லது செய்யலை நான் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறார். அப்போ சொல்லி இப்படி தோத்துட்டான்னு வச்சுங்க, அது ரொம்ப சிரமமான ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். இல்லை நடிகர்கள் வரலாம் அரசியலுக்கு நான் சொன்னோம்னா அதை நீங்கள் கேப்ஷனாக போட்டிருவீங்க, விஷால் வரலான்னு சொல்லிட்டார் ராதா ரவின்னு. அப்படி இல்லை, நடிகர்களுக்கெல்லாம் அரசியல் ஞானம் இருப்பது தவறில்லை, அரசியலில் வர்றது தவறில்லை. புரட்சித் தலைவர் வந்து கடைசி நாள் 4 மணிக்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை முடிச்சுட்டு நேராக போய் முதலமைச்சராக போய் உட்காந்தார், சினிமா விட்டு ராஜினாமா பண்ணார். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து இலிசை நாடகமன்றத்தில் இருந்தேன், எம்எல்ஏ நிற்க போகிறேன்னு இலிசை நாடகமன்றத்தை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் இங்கே ராமநாராயண் சார் ரிசைன் பண்ணலையா? எதுக்குன்னா நடக்கிறது கஷ்டமாகும், அதனால தான் சொல்கிறாங்க. அதனால் சினிமாக்காரங்க வந்து அரசியல் ஞானம் தெரிந்து கொள்வது நல்லது தானே, நல்லது தான், அதனுடைய வழிமுறை தான் தப்புன்னு சொல்கிறோம். அதுக்காக சொல்ல நன்றியா. அண்ணன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ராதிகா அவர்கள், சகோதரி ராதிகா, என்னுடைய நண்பர் எஸ் வி சேகர் அவர்கள், நான் எல்லாருமே வந்து இப்போ ஆதரவு தெரிவிச்சோம் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ். எதுக்குன்னா அவர் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே செய்யலை. விஷால் அவர்கள் அங்கே போய் சிக்கிக்கிட்டு எதுக்கு மாட்டிக்கிட்டு, நேரத்தில் அவர் ஒரு வேட்பாளராக இருந்தால் எஸ் வி சேகர் சொன்னதை போல் தலைவனார்கள் ரங்கம்லாம் ஒரு கவர்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட இடங்கள், ஒரு வேட்பாளருக்கு தரக்கூடாது. வேட்பாளருக்கு வந்து அங்கே அவர் வந்து நல்லது செய்கிறேன்னு ஏதோ செய்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணவும் கூடாது. ஆனால் அதில் அவர் சொல்லியிருக்காரு 60 வயசுக்கு மேலப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய, நானாக உண்மையிலே பெருமைப்பட்டு அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம், அதை அந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ அவர் அங்கே வேட்பாளராக இருக்கிறதுனால அப்படி அவர் சொல்லவும் முடியாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நல்லபடியாக இருந்தார்னா அவருக்கு ஏக சப்போர்ட் இருக்கும். இப்போ அவர் பண்ணுறது வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை இவர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பணம் கொடுத்துருக்கலாம், அவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அது ஒரு கடனுக்கு உதவியாக இருந்திருக்கும், அதுவே இருந்தாலும் அவர் வந்து இந்த வேட்பாளராக திடீர்னு அவர் போகிறது வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் மொத்தமாக நம்பி ஓட்டு போட்ட ஒரு அந்த 400 பேருக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு போகிறார். எதிர்த்து ஓட்டு போட்ட 700 பேருக்கும் துரோகம் செஞ்சுட்டு போகிறார் தான் அர்த்தமாக. ஏன்னா இந்த இடத்தையும் சரியாக பண்ணல, நடிகர் சங்கத்தில் கூட அவர் சரியாக ஒர்க் பண்ணல, அவர் ஆஃப்கோர்ஸ் செயலாளர் அங்கே, அதனால் அவர் தலைவர் மேலே பழியை போட்டு கூட சொல்லலாம். அதனால் நான் நடிகர் சங்கத்தை பேசாமல் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு சொல்கிறேன், தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் முதல்ல இந்த இடத்த மாற்றினதே தப்பு. ஏன்னா இங்கே தான் எல்லோரும் பில்டிங் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, மரக்கட்டை வியாபாரம் செய்கிறவங்களை போய் பாருங்கள், என்கே ஆகமெண்ட் எவ்வளோ பெரிய கோடி சொல்கிறார். அவர் கூட எங்கே வச்சுருக்காருன்னா அந்த டிம்பர் ஷாப்பு ஏரியாவில் தான் வச்சுருக்காரு கடையை. அப்படி இருந்தால் தான் நல்லது. நகை கடை பாருங்கள், ஒரே தெருவில் இருக்கும், துணி கடை ஒரு தெருவில் இருக்கும், இப்படி ஒரு ஏரியாவில் போனால் எல்லாமே கிடைக்குன்றதுனால தான் வராங்க. அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் ஆகிய நாங்கள் சேம்பர்லேயும் மெம்பராக இருக்கேன், இங்கே வருவேன், ஏதாவது சின்ன பிரச்சனை சேம்பரில் இருந்தால் பக்கத்துலேருந்து போய் பார்த்துக்குவேன். இதுக்கு அவர் இடம் மாற்றினதே தப்பு. நலிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எவ்வளோ தூரம் அவர் செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட நான் வந்தேன், வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வாங்கிட்டு போனேன், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதை நாங்கள் செய்யவில்லையான்னு சொல்ல முடியாது. அது முதல்ல இந்த தானசார் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் விஷயம்லாம். ஏன்னா இப்போ வந்து
அரசாங்கத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து பாதிக்கப்படுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து இண்டிபெண்ட்டாக நிற்கிற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய அது எனக்கு தெரியல, யாருடைய பின்பலம் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், முதல்ல டெஸ்டிங் வந்து எலியில் தான் செய்வாங்க, மருந்து புது மருந்து கண்டுபிடிப்பாங்க, செத்து போதா உயிரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செத்து போயிடுச்சுன்னா அந்த மருந்து வேணான்னு மாற்றுவாங்க, அது அங்கே சாத்தியம், இங்கே அது சாத்தியம் இல்லை. இல்லைம்மா அவரே சொல்லியிருக்காருமா, நடிகர் சங்கத்தில் ஒரு நின்று வரும்போது என்ன சொன்னார், ராதா ரவி சரத்குமார்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் ஏன் நிற்கணும்னு கேட்டார். இப்போ அவரே போய் நிற்கிறார ஒரு வேட்பாளராக, அவர் சொன்னது எப்பயுமே அவர் செஞ்சதே கிடையாது, எல்லாமே சொன்னார். ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு, இந்த கட்டடத்தை கட்டி எழுப்பினா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு, அதை மட்டும்தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சரியான அந்த ராசி பிள்ளைங்களை ஏதோ ஒத்து வரல போல இருக்கு, ஜாதக பொருத்தம் வரல போல இருக்கு, அதனால் நிறுத்தி வச்சிருக்கு. இது என்னங்க வளர்ச்சி, சினிமா காரனுக்கு எது வளர்ச்சி, ரிலீஸ் ஆகிற 6 படமும் 100 நாள் ஓடினதாங்க வளர்ச்சி. இதில் என்ன வளர்ச்சி இருக்குது, எடுத்து அத்தனை பேரும் க்ளோஸ், எந்த படம் ஓடிச்சு அது சொல்லுங்க. முதல்ல புரட்சி தலைவருக்கு அத்தனை படம் ஓடிச்சு, நடிகத்தலத்துக்கு அத்தனை படம் ஓடிச்சு, ஜெமினி கணேசன் சாருக்கு அத்தனை படம் ஓடிச்சு, விஜயகாந்துக்கு ஓடிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா? பிரபுக்கு ஓடிச்சு எல்லா படமும், கார்த்திக் சாருக்கு ஓடிச்சு, அதை தான் சொல்லணுமே ஓடி, அதுதான் வளர்ச்சி. இது போய் என்னத்த வளர்ச்சி இருக்குது? இப்போ நான் என் வாய்க்கு நான் 43 வருஷமாக சினிமாவில் இருந்துட்டுருக்கேன், அது வளர்ச்சி. நான் பெருமையாக சொல்கிறேன், ஏன்னா உண்மையை சொல்கிறவன் அதனால் எடுத்தறிஞ்சு பேசுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர். அது யாரையாவது குத்துனா நான் என்ன செய்ய முடியும்? வளர்ச்சி என்பது அப்படி இல்லைங்க, அது அல்ல வளர்ச்சி. நீங்கள் சொல்கிற அவருடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் பயப்படுறேன், அவர் வளர்ச்சி அவருக்கு உண்மை வளர்ச்சியே வரலையே. ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நடிகர் சங்கத்திலையும் இந்த செயலாளராகவும் தலைவராக வந்து என்ன பெரிய வளர்ச்சி இது? இது ஐநா சபையா இது? அதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்கு அவர் நல்லது செய்கிறதுக்கு, நல்லது செஞ்சார்னா அவருக்கும் நல்லது, எல்லா குடும்பமும் அவரை வாழ்த்தும், எல்லா குடும்பமும் நடுத்தரில் விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணுறாரு. நான் சொல்கிறது வாபஸ் வாங்கணும்னு இவங்க சொல்கிற கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன். ப்ரொடியூசர் கவுன்சில், இப்போ தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறாங்களே, அவங்க சொல்கிறபடி அவர் வாபஸ் வாங்கினா நல்லது தானே? இவ்வளோ பேர் மதிக்கிறாருனாவது அர்த்தமாகுமே, அவர் நின்று அங்கே தோற்று அப்புறமா வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படியும் மேடையில் அவர் சொல்லும் போது நான் நல்லது செய்வேன் எல்லார விடையும் சொல்லணும். அது திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, டிடிஎம் சரி, யார் நிற்கிறவங்க பிஜேபி சரி, எல்லாரையும் சொல்கிறார் அவர், நீங்கள்லாம் நல்லது செய்யலை நான் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறார். அப்போ சொல்லி இப்படி தோத்துட்டாருன்னு வச்சுங்க, அது ரொம்ப சிரமமான ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் இல்லை. நடிகர்கள் வரலாம் அரசியலுக்கு நான் சொன்னோம்னா அதை நீங்கள் கேப்ஷனாக போட்டிருப்பீங்க, விஷால் வரலான்னு சொல்லிட்டார் ராதா ரவின்னு. முடியல, நடிகர்களுக்கெல்லாம் அரசியல் ஞானம் இருப்பது தவறில்லை, அரசியலில் வர்றது தவறில்லை. புரட்சி தலைவர் வந்து கடைசி நாள் 4 மணிக்கு மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியனை முடிச்சுட்டு நேராக போய் முதலமைச்சராக போய் உட்கார்ந்தார், சினிமா விட்டு ராஜினாமா பண்ணார். புரியுது உங்களுக்கு? நான் வந்து இலிசை நாடகமன்றத்தில் இருந்தேன், எம்எல்ஏ நிற்க போகிறோன்னு இலிசை நாடகமன்றத்தை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் இங்கே ராமநாராயண் சார் ரிசைன் பண்ணலையா? எதுக்குன்னா அது நடக்கிறது கஷ்டமாகும், அதனால தான் சொல்கிறாங்க. அதனால் சினிமாக்காரங்க வந்து அரசியல் ஞானம் தெரிந்து கொள்வது நல்லது தானே? நல்லது தான், அதனுடைய வழிமுறை தான் தப்புன்னு சொல்கிறேன்.